ஆதரவற்ற பெண் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் உணவு, உடை, கல்வி என அனைத்தும் வழங்கும் தமிழ்நாடு அரசின் திட்டத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்துள்ளது. சிவகங்கையைச் சேர்ந்த ஒருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவில் காணாமல் போன தனது மகளை கண்டுபிடித்து ஆஜர்படுத்த உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனு மீதான விசாரணையின் போது காணாமல் போனதாக கூறப்பட்ட மாணவியை கண்டுபிடித்து காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். மாணவியிடம் விசாரணை செய்தபோது தன்னை யாரும் கடத்தவில்லை என்றும் நண்பர்களுடன் தங்கியிருந்ததாகவும் கூறினார். பெற்றோருடன் செல்ல விருப்பம் இல்லை என்று கூறிய மாணவி அவர்களால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாணவியை மதுரையில் தங்கி கல்வி பயில ஏற்பாடு செய்யுமாறு நீதிபதிகள் அரசுக்கு உத்தரவிட்டனர். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மதுரையில் உள்ள அரசு பாலர் இல்லத்தில் மாணவி தங்க வைக்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது மாணவிக்கு உடனடியாக பாதுகாப்பான இடமும் கல்வியும் ஏற்பாடு செய்ததற்கு தமிழக அரசுக்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர். மாணவிக்கு கல்வி மற்றும் மனநலம் குறித்து ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் அவரின் பெற்றோருக்கு உரிய சட்ட ஆலோசனைகளை வழங்குமாறும் உத்தரவிட்டு ஆட்கொணர்வு மனுவை முடித்து வைத்தனா்.